மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்றத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக பீடத்திலும் மாடத்திலும் இருக்கின்ற என்னுடைய இரு இதயங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினரான சிந்தனை செல்வன் அவர்கள் சொன்னதை என்னுடைய மன ஓட்டத்தில் நான் பார்க்கின்றேன். உண்மைதான், மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் உள்ளூர் நுழையும் பொழுது ஒவ்வொரு முறையும் நாங்கள் எழுந்து நிற்போம், அதை நாங்கள் மேஜையை தட்டி அந்த வரவேற்பை வழங்குவோம். அப்பொழுதுதான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அமருங்கள், அமைதியாக இருங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு அவருடைய அறிவிப்பு, இந்த ஒரு ஆண்டு சாதனையை பார்க்கும்பொழுது என்னுடைய மன ஓட்டத்தில் அதை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், அவர் உள்ளே நுழைகின்ற அந்த காட்சியை பார்க்கும் பொழுது, ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட சாமானிய மக்களை கை தூக்கிவிட இரண்டாம் கலைஞர் பராக் 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 என்று சொல்லுகின்ற ஒரு உணர்வோடு தான் இன்றைக்கு அதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு 29C பள்ளிக்கூடத்துக்கு சென்றதை இன்றைக்கு நினைவு கூர்ந்தார். ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை அறிவித்து மேலும் கல்வியை இன்றைக்கு வழங்கியிருக்கின்றார். காலை சிற்றுண்டி, இது எவ்வளோ பெரிய ஒரு திட்டம் என்பதை போக போக நீங்கள் உணரப் போகிறீர்கள். ஆக காலை சிற்றுண்டி என்கின்ற இந்த திட்டத்தின் மூலம் மேலும் உணவு வழங்குகின்றார். அது மட்டுமல்லாமல் சத்துணவு குறைபாடாக இருக்கின்ற குழந்தைகளுக்கு மீண்டும் மருத்துவ பார்வையை அதிகப்படியாக நாங்கள் செலுத்துவோம் என்கின்ற அந்த வகையிலே இன்றைக்கு இதை பயன்பெறுகின்ற என்னுடைய மாணவ செல்வங்கள் மூலமாக என்னுடைய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஓராண்டு சாதனை என்று வரும்பொழுது மக்களின் இதயங்களில் விழுந்து இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை தவழ்ந்து நிமிர்ந்து தன்னுடைய முதல் அடியை திராவிட மாடல் ஆட்சி என்கின்ற அந்த குழந்தை எடுத்து வைத்திருக்கின்றது. இதை இனி மக்கள் சொந்தங்களே அதை வழிநடத்துவார்கள். திராவிடம் என்பதை மடலில் மட்டுமல்ல, அதை திராவிட மாடலாக மக்களிடம் கொண்டு செல்கின்ற வெண்புறாக்கள் நாங்கள் அனைவருமே. புயல் அடித்தாலும் கழுகாய் மாறி மேகத்துக்கு மேல் பறந்து அதை கொண்டு செல்கின்ற அந்த பணியில் நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம். எங்களுடைய சிறகுகள் விரித்து ஒரு ஆண்டு ஆகின்றது. எங்களுக்கு அந்த சிறகை தந்த தாய் புறா எங்களுடைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். முதலமைச்சர் உரையாற்றும் பொழுது தன்னை கருவி என்று சொன்னார். எங்களை பொறுத்தவரைக்கு நீங்கள் முத்தமிழறிஞர் கலைஞருடைய மறுபிறவிதான் என்பதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்வோம். இனி தொடர்ந்து கழக ஆட்சி தான் என்று மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார். மாண்புமிகு பேரவைத் தலைவருடைய ஸ்டைலில் சொல்லணும்னா, ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்ப, ஏற்போரே அதிகம் மறுப்போரே இல்லை, மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது என்கிற நிலைதான் தமிழகத்தில் இருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து இந்தளவு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.